நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல இருக்கிற ரெகுலர் பல்ஸ் மெத்தடை பார்க்க போறோம். ஃபால்ஸ் பொசிஷன் மெத்தட் ஆர் ரெகுலர் ஃபால்சி மெத்தட். ரெகுலர் ஃபால்சி மெத்தடோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the formula is x equal to a f of b minus b f of a divided by f of b minus f of a f of b minus f of a. regular policy method la oru problem namba paaka porom. solve 3x square plus 5x minus 40 by ரெகுலர் பால்சி மெத்தட். சொல்யூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, பைசெக்ஷன் மெத்தட், நியூட்டன் ராப்சன் மெத்தட்ல எடுத்த மாதிரியே கிவன் மெத்தட் ஈக்குவல் டு ஜீரோ. கிவன் தி ஈக்குவேஷன் f of x equal to 3x square plus 5x minus 40 equal to 0. இப்போ பைசெக்ஷன் மெத்தட்ல நியூட்டன் ராப்சன் மெத்தட்ல பார்த்த மாதிரி x equal to 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்றோம். f of 0 equal to 3 0 square plus 5 into 0 minus 40. இப்போ f of 0 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா minus 40. ஸோ எனக்கு நெகட்டிவ் வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்றோம். ஸோ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 1 ஸ்கொயர் பிளஸ் 5 இன்டு 1 மைனஸ் 40 ஈக்குவல் டு மைனஸ் 32. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் 32. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3 2 ஸ்கொயர் பிளஸ் 5 இன்டு 2 மைனஸ் 40 ஈக்குவல் டு மைனஸ் 18. எனக்கு திரும்பவும் வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைச்சிருக்கு, அதனால 3 அப்ளை பண்ணுறேன். பட் எக்ஸ் ஈக்குவல் டு 3, எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் பிளஸ் 5 இன்ட்டு 3 மைனஸ் 40. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னா 2 ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இது பாசிட்டிவ். ஸோ நமக்கு நம்மளோட ரூட் எதுக்கும் எதுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னா, 2ல நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு, 3ல பாசிட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. ஸோ தி ரூட் லைஸ் பிட்வீன் 2 அண்ட் 3. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ் 1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு 2 எடுத்துக்கலாம், பி ஈக்குவல் டு 3 எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு மைனஸ் 18, எஃப் ஆஃப் பியோட வேல்யூ எஃப் ஆஃப் பி எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 சாரி 2. எக்ஸ் 1 ஈக்குவல் டு ஏ எஃப் ஆஃப் பி மைனஸ் பி எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ எஃப் ஆஃப் பியோட வேல்யூ இந்த எக்ஸ் 1 அப்படின்ற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் 1 வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏவோட வேல்யூ என்ன, 2 இன்ட்டு 2 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 18 டிவைடட் பை எஃப் ஆஃப் பியோட வேல்யூ 2 மைனஸ் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ மைனஸ் 18. ஸோ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2.900. ஸோ 2.9 நம்ம எடுத்துக்கலாம்.
x1 equal to 2.900. So, x1 oda value nama enna pandrom appadina mele irukra and equation la apply pandrom. So, f of x1 equal to f of 2.900. So, 3 into 2.9 square plus 5 into 2.9 minus 40. So, ipa enna answer varudhu pathinga appadina minus 0.27. So, இது வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ. சோ ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பாசிட்டிவ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா தி ரூட் லைஸ் பிட்வீன் 2.9 அண்ட் 3. ஏ ஈக்குவல் டு 2.9, பி ஈக்குவல் டு 3. சோ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2.9 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா மைனஸ் 0.270 வந்திருக்கும். ஸோ 0.27 போட்டால் போதும். ஸோ எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 2. ஸோ அதே போல் எக்ஸ் டூ அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம எழுதுகிறோம். ஏ எஃப் ஆஃப் பி மைனஸ் பி எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. ஸோ மேலே இருக்கிற எல்லா வேல்யூவும் வந்து எக்ஸ் டூவில் அப்ளை பண்ணுறோம். 2.9 இன்ட்டு 2 மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ மைனஸ் 0.27 டிவைடட் பை எஃப் ஆஃப் பியோட வேல்யூ 2 மைனஸ் எஃப் ஆஃப் ஏட வேல்யூ மைனஸ் 0.27. ஸோ எக்ஸ்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2.912. ஸோ நம்ம செக் பண்ணணும் எக்ஸ் ஒனோட வேல்யூவும் எக்ஸ் டூவோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு. ஸோ ஈக்குவலாக இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் அதை வந்து ஃபங்க்ஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2.912 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2.912 ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு 2.912 மைனஸ் 40. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 0.003. ஸோ இதுவும் வந்து எனக்கு நெகட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ தி ரூட் லைஸ் பிட்வீன் 2.912 அண்ட் 3. ஓகேவா? இப்போ ஏ ஈக்குவல் டு 2.912, பி ஈக்குவல் டு 3. ஸோ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2.912 ஈக்குவல் டு மைனஸ் 0.003. எஃப் ஆஃப் 3 ஓட வேல்யூ 2. ஸோ எக்ஸ் 3 நம்ம கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் 3 கண்டுபிடிச்சா ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் பி மைனஸ் பி இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் மேலே கண்டுபிடிச்ச அந்த ஆன்சர் எல்லாமே எடுத்துன்னு வந்து எக்ஸ் 3 அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணால் 2.912 இன்ட்டு 2 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 0.003 டிவைடட் பை எஃப் ஆஃப் பியோட வேல்யூ 2 மைனஸ் மைனஸ் ஆஃப் 0.003. ஸோ எக்ஸ் 3 ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.912 அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸ் டூவோட வேல்யூவும் எக்ஸ் த்ரீயோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் இந்த ப்ராப்ளமை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் டூ அண்டு எக்ஸ் த்ரீ ஆர் ஈக்குவல்